பிரைஸ் லார்ட், அருமையான இந்த வேலைக்காய் தேவநாயகத்து மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு வசனம் பார்ப்போம், நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருள். ஆமேன். இங்க பக்தன் சாலமோன் ஞானி சொல்றாரு, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் உம்மை மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்காதபடிக்கும், என் படி எனக்கு அளந்து என்னை போஷித்தருள். எவ்வளோ ஒரு ஞானமான ஜபம் இல்லையா? இந்த நாளில் நாமும் இப்படிப்பட்ட ஜபங்கள்லாம் தேவனுடைய பாதத்தில் ஏறெடுக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் பரிபூர்ணம் அடையினால மறுதளித்து, இன்னைக்கு உலகத்திலே அநேக பேர் பரிபூர்ண அடையணும் என்று சொல்லி, ஆவிக்குரிய பரிபூர்ணம் அடைகிறங்க ஒரு பக்கம் இருந்தாலும், உள்ளத்தின் அகாலத்தில் உலகத்துக்குரிய காரியங்களில் எப்படின்னாச்சும் நான் அடைஞ்சிடணும், இவ்வளோ செல்வாக்கு அடைஞ்சணும், இவ்வளோ சேவ் பண்ணிடணும், எவ்வளோதான் சம்பாதித்தாலும் இன்னும் குறுக்கு வழியில் எதெல்லாம் சம்பாதிக்கலாம், இன்னும் எவ்வளோ பணத்தை தீட்டலாம், பிறரை பார்த்து நாம் அவர்களுக்கு ஓவர்டேக் பண்ணி எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருந்து சில நேரங்கள் நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். அநேக தேவ பிள்ளைகள் அப்படி மாட்டிக்கொள்வதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவன் கொடுக்கிற காரியங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த நாட்கள்லாம் அதிகாலையில் எழுந்து வேலை முடிந்து குறைவான சம்பளமாக தான் இருக்கும், கூலி தொழிலாளியாக இருப்பாங்க, விவசாயிகளாக இருப்பாங்க. அதிகாலையிலெல்லாம் என் தகப்பன் பார்த்திங்கன்னா, நான் சிறு வயதுக்கு 6:30 எந்திரித்து வேலைக்கெல்லாம் போவாங்க. இன்றைக்கி போகிற வேலையை 9 மணி 10 மணி தான் இல்லையா? ஆனால் அந்த நாட்களிலே வேலைக்கு அவ்வளோ போனாலும் அவ்வளோ சம்பாத்தியம் போதும் என்று சொல்லி நிம்மதியாக வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. நிம்மதியாக இது போதும், இன்றைக்குள்ள வருமானம் போதும் என்று சொல்லி அவங்க உழைப்பின் களைப்பின் நிமித்தம் ஈஸியாக என்ன செய்வாங்க ரெஸ்ட். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, வேலையெல்லாம் லெகுவாக மாறிவிட்டது, ரொம்ப சுலபமாக மாறிடுச்சு. நம்முடைய சரீரம் அதிகமாக உழைப்பது இல்லை, சரீரம் அதிகமாக உழைத்து வேர்வை சிந்தாதபடி நம்ம என்ன செய்கிறோம், உழைக்கிறோம். அது என்னென்னா, அது தூக்கமும் வரமாட்டேங்குது, இன்னும் அதிகமாக சம்பாத்திய வேணும் என்று சொல்லி ஒரு வேலைக்கு ஒரு மனிதன் நாலு 3 ஒர்க்கு பண்ணுறாங்க, 3 வேலைகளை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அமைப்பில் தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம எல்லாம் காணப்படுகிறோம். அதனால சிலவர் என்ன செய்கிறார்கள் என்றால், தவறான வழிகளையும் அடைந்து போவதுண்டு. கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், இந்த நாள் உலகம் அப்படி தான் நம்ம போய்கொண்டு, தேவ பிள்ளைகளாகி நமக்கு போதும் என்கிற மனது அதிகமாய் காணப்பட வேண்டும். அதுக்காக ஆண்டவர் கடந்த வருடங்கள் எல்லாம் நம்மளை பட்டினியை போட்டாரா, நம்மளை வந்து வஸ்திரம் இல்லாதபடி விட்டுவிட்டாரா? இல்லை. நிறைய பேருக்கு நிறைய காரியங்களை அடைய வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கோம். ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவன் கொடுக்கிற காரியம் வந்து சிறிதாக இருந்தாலும் கூட அதில் சந்தோஷமாய் வாழ்வது. இன்றைக்கி நிறைய பேருக்கு எவ்வளோதான் இருந்தாலும் சந்தோஷமாக வாழ முடிய மாட்டேங்குது, இன்னும் வேணும் வேணும், அதே இன்னும் வேணும் வேணும் வேணுங்கிற எண்ணத்தோடையே ஓடி சந்தோஷமாக இருப்பதிலையும் தேவன் கொடுக்கறதில் சமாதானமாய் சந்தோஷமாக வாழ்வதை இழந்து விடுகிறார்கள். இன்னும் வேணும் வேணும், இன்னும் அநேக காரியங்கள் இன்னும் சம்பாதிக்கும் சபை ஓடிக்கிட்டுதான் இதுலேயே தான் வாழ்க்க முடியுதே தவிர, அதை வைத்து நான் சந்தோஷமாக என் வாழ்க்கையில் வாழ்ந்து முடித்தேன்னா அதுக்கு கேள்விக்குறியாக தான் காணப்படுகிறது. இது அநேக பேர்
பல குறுக்கு வழிகளில் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதிலெல்லாம் இருந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே இன்றைக்கி வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. லாட்ரி சீட்டை எடுக்கிற அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. எப்படி நாய்கள் அவங்கள காட்டில் நான் முன்னேறியணும், எப்படி யாய்கள் அவங்கள காட்டில் நான் என்ன செஞ்சிடணும், சாதிச்சிடணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்கள காட்டில் நான் வசதியாக வாழ்ந்து காட்டுறதுனால நான் ஜெயித்துட்டேன்னு அர்த்தமே அல்ல. ஆமே, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே சாலமோன் அதிகமாக இவருக்கு இருந்த காரியம் அதிகம்தான், ஆனால் முடிவு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? தோல்வியாக தான் இருந்தது. அவர் தேவனை விட்டே தூரமாக போயிட்டார். அப்போ என்னதான் ஆசீர்வாதம்? அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாதே. ஆனால் தேவன் கொடுக்க கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று. சாலமோனுக்கு நிறையா இல்லாமல் அல்ல, இது சொல்லுகிற சாலமோனுக்கு அநேகம் தேவன் அவருக்கு கொடுத்தார், கேட்காததை கொடுத்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சில தாக்கங்கள் அடைகிறதுனால அதனால்தான் அவர் இப்படி எழுதுறாரு, ஆண்டவரே நான் உம்மை மறுதலித்து யார் என்று சொல்லாதபடிக்கும். தரித்திர பண்ண திருடி, இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் தரித்திர வாழ்க்கை, ஆவிக்குரிய தரித்திரமும் இருக்கிறது, பொருளாதாரம் விதமான தரித்திரம். ஏனென்றால் தேவன் கொடுக்கிறதை வைத்து வாழ தெரியாமல் அது போதும் என்னென்னு, அது போதும் என்று இல்லாதபடி இன்னும் அதிகமாய் தேடும்போது என்னாயிருது தெரியுமா? உள்ளதும் பிடுங்கப்படும், உள்ளவனவனோ உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன என்னது? அவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தையும் தேவையானும் கொடுத்திருக்கிறார். அது இருந்தால் அவன் இன்னும் வேணும் வேணும் என்று போகும்போது அவன் இடத்துலேருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவன் கடைசியிலே தரித்திரன் ஆகிற ஸ்டேஜ் ஆகும்போது வேறு வழி இல்லைப்பா, திருடியே தான் தீவிரணும், வேறு வழி இல்லைப்பா, இந்த வேலை தான் செய்யணும், வேறு வழியில் அப்படின்னு நல்ல நிறைய பேர் தள்ளப்பட்டதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நன்றாக நம்ம வாழ்க்கையில் புரிந்து வாழ வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எதை நாடி வாழுகிறோம்? எனக்கு தெரிந்த சில தேசங்களில் அந்த தேசத்தை சொல்ல விரும்பலை, அந்த தேசங்களில் இன்னும் கிறிஸ்தவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்பட்டு அமீன் கிறிஸ்துவை மறுதலி இல்லை என்றால் உன்னை துன்பப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்களும் பெண்களும் ஒரே சிறையில் இட்டு அவங்களுடைய வஸ்திரங்கள் இல்லாதபடி அவங்களை நிறுத்தி அமீன் அவங்களுக்கு ஆகாரம் இல்லாதபடி வைக்கிறார்கள். அவங்களுக்கு ஆகாரம் என்ன தெரியுமா? ஏதாகிலும் வழி தப்பி உள்ள ஏதோ ஒரு பாம்போ அல்லது பூச்சியோ வந்து அவங்களுக்கு ஏதோ பிரியாணி சாப்பிட்டது போல சந்தோஷப்படுவார்களாம். அதற்காக அடித்து பிடித்து அதை சாப்பிட்டு அப்படி தான் அவர்கள் அந்த காலத்தை கடக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த நிமித்தம் அவங்களுடைய சரீரம் வெளியே எரிக்கப்படாமலோ புதைக்கப்படாமலோ அப்படியே போட்டு விடுவார்களாம். அந்த சரீரத்தில் உள்ள இறந்த அந்த சரீரத்தில் உள்ள புழுக்கள் அவங்களுடைய சிறையில் இருக்கிற இடங்களுக்கு வரும்போது அந்த புழுவை பிடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பசியோடு இருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிடுவார்களாம். பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்காக இவ்வளோ வைராக்கியமாய் வாழ்கிறவர்களும் உண்டு, ஆனாலும் அவங்க கிறிஸ்துவுக்காக நிற்கிறாங்க. ஆனால் கடந்த மாதங்கள், கடந்த வாரங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்ம எவ்வளோ கண்மணி போல காத்தார், எவ்வளவாய் வழி நடத்தினார், எவ்வளவாய் நம்மளை போஷித்தார், நம்மளை கைவிட்டாரா? கைவிடவில்லையே. ஆனால் இன்னும் நம்ம நாவு தான் சொல்லுது. சில பேர் நான் கத்துறதாங்க நம்பி வாழ்கிறேன், உலக வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பக்கம் அவங்க மனதில் ஹிடனாக ரகசியமாக உலகத்தை நோக்கி தான். நிறைய ஊழியர்கள் கூட, நான் பழகினர்கள் கூட சிலர் அப்படி இருப்பதை பார்க்க முடிகிறது. காரணம் ஏனென்றால் அவங்களுடைய பரிபூர்ணம் தேவனை சார்ந்தது அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. எப்படியாகிலும் உலகம் வேற என்ன செய்யுங்க, இப்படி தான் வாழ்ந்து தீரணும் அப்படின்னு. ஏனென்றால்
அவங்க தேவன் அந்த விசுவாசத்தின் காரியத்தில் அந்த பரிபூரணத்தில் அவங்க தூரமாக போயிட்டாங்க. இன்னும் மனசஞ்சலம், இன்னும் போராடி ஜெயிக்க முடியல, இன்னும் வெளியே வர முடியல. எப்படியாகி இந்த உலக ஆசீர்வாதத்தை தேடியே ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் பரிபூர்ணம் அடைந்தால் மறுதளித்து கத்தர் யார் என்று சொல்லாது. இப்படிப்பட்ட ஜபத்தை எழுதுங்க. அன்னன்னைக்கு தேவன் தருவது போதும். நான் பரிபூர்ணம் அடைந்தே நிறைய சம்பாதிச்சிட்டேனே வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு என்ன தேவைகளோ அன்னைக்கு அதுக்குள்ள காரியங்கள் தானே நம்ம செலவு பண்ண போகிறோம். அன்னைக்கு என்ன தேவைகளோ அதே தானே நம்ம செலவிட போகிறோம். அது மிஞ்சி செலவிட போவதில்லை. அப்போது நம்மட்டில் இருந்தால் என்ன, இல்லை என்றால் தேவன் போதுமானதை கொடுத்தால் என்ன அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ பழகும்போது தான். ஏனென்றால் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணுறோம்னா திடீரென்று ஜங்கிள் ரம்மி குறித்து சொல்கிறார்கள். 100 ரூபா போட்டிருக்காங்க, 100 ரூபா போட்டுன்னு 1 கோடி அடிச்சிருக்காங்கன்னு உடனே அந்த ஆசை நமக்கு வந்து விடுகிறது. திடீர்னு நம்ம நண்பர்கள் யாராவது நல்லா ஆகி நம்மளுக்காட்டிலும் கார் வாங்கிட்டாங்க, நம்மளுக்காட்டிலும் எல்லாம் வாங்கிட்டாங்கன்னு உடனே அவர்களை போல அவங்களை கம்பேர் பண்ணி வாழ நம்ம பழகிச்சுக்கிறோம். உலகத்தை பார்த்து நம்ம தேவனோட முழு அந்த ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்றால் தேவனை முழுவதுமாக நம்ம சார்ந்திருக்க வேண்டும். முற்றிலும் நம் உலகத்தை வெறுத்து தான் வாழ வேண்டும். உலகத்தை நாம் சரியாய் வெறுத்திருந்தால்தான் நான் தேவனை உண்மையாய் நாடி வாழ்கிறேன் என்று அர்த்தம். இல்லை என்றால் நான் எவ்வளோ பரிபூர்ணம் அடைந்தாலும் நான் ஏதாவது ஒரு வகையில் தேவனை மறுதளித்து கொண்டிருப்பேன் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. நீங்கள் அதிகமாய் பணத்துக்கு மேலே இருக்குன்னா இது எனக்கு ஆசீர்வாதம் தானே, தேவன் கொடுக்க, அது உண்மைதான். ஆனால் ஒரு சைடு தேவனை நீங்கள் மறுதளித்து கொண்டிருப்பீர்கள். யூதாஸ் காரியத்தில் அவன் அக்கௌண்டர், ஆனாலும் அந்த காசு ஒரு பக்கம் இயேசுவை மறுதளித்து தேவனோட்டு பின்மாற்றம் அடைந்து செய்து கொண்டே இருந்தது என்பதை மறந்து விடக்கூடாது. இல்லைங்க, நான் அப்படி ஆனாலும் நான் கரெக்டாக முடியவே முடியாது. ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு மனிதர் 2 காரியத்திலையும் இருந்து செயல்பட முடியாது. நம்மளுக்கு எவ்வளோ இருந்தாலும் இல்லாட்டினாலும் தேவனே நீர் எனக்கு போதும், தேவன் தான் எனக்கு கொடுத்தார், நமக்கு எவ்வளோ நம்ம சம்பாதித்தாலும் என்ன காரியங்கள் இருந்தாலும் தேவனால் தான் மேன்மை பாராட்டுகிறவன், தேவனை குறித்தே மேன்மை பாராட்டக்கிறவன் என்று எழுது. இன்றைக்கி அநேகர் ஆண்டவை குறித்து மேன்மை பாராட்டுவதே இல்லை, தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அதான் சொல்கிற தரித்திரப்படினால் திருடி. அப்போது ஒரு நாள் இந்த காசு எல்லாம் ஒரு நாள் இதாகிடுச்சு, ஒரு நாள் நம்ம தரித்திராயிட்டோம். அப்போ என்ன செய்ய போகிறோம்? எந்த வழியுமே இல்லை, திருடி விடுவோமா? அதாவது டீசெண்டாக திருடுவாங்க. ஒருத்தவங்களை நல்லவங்க போலே நடித்து நல்லவங்க மாதிரியே பேசி வஞ்சகமாய் திருடுவார்கள், ஏமாற்றி திருடுவார்கள். அவன் இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய வசனத்தையே நயவசனிப்பாக பேசி கூட திருடுவார்கள். வெளிப்படையாய் திருடினாலும் திருடுதான், இன்டைரக்டாக பேசி மொழிகி பேசினாய் பேசி அப்படி செய்தாலும் இன்டைரக்டாக பண்ணாலும் அதுவும் திருடு தான். அப்போது திருடு என்றால் ஒரு வீட்டில் போய் கொள்ளடிச்சிட்டு வருவது மட்டும் திருட்டல்ல, ஒருத்தவர்களை நல்லவர்களை போல ஏமாற்றி அவங்களுக்கு தெரியாமலே வஞ்சிப்பதும் திருட்டாக தான் பரலோகம் எடுத்துக்கொள்ளும். அப்போது இன்றைக்கி அப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து நீ போஷித்தரணும். ஆண்டவர் அன்னன்னைக்கு போஷிப்பாருங்க. உழைக்க வேண்டிய காரியங்கள் நம்ம உழைத்தால் போதும். அந்த ஏனென்றால் தேவனுடைய நேரம் அல்ல, பிசாசு திருடிடுமா, உலகம் திருடிடும். இப்போ காலையிலேருந்து 8 மணி நேரம் வேலை செய்ய, 5 மணி வரையும் வேலை செய்கிறீங்கன்னா மற்ற நேரங்களிலும் சில பேர் ஆன்லைனில் ஒர்க்கு பண்ணிவிட்டு அது அந்த வேலை செஞ்சிடலாமா, இந்த வேலை செஞ்சிடலாமா, இப்படி பொழைச்சிக்கலாமா, இன்னும் இதுலேருந்து 3000 ரூபா 8000 ரூபா கிடைக்கும் அதில் செலவிடுறாங்க. ஓகே, ஆனால் தேவனுக்கு நம்ம வேண்டியதெல்லாம் தேவன்கிட்ட கேட்குறோம். அப்போ தேவனுக்கு நம்ம என்ன நேரத்தை கொடுக்குறோம்? அந்த நேரத்தில் 1 மணி நேரம் இருந்து ஜெபிக்கிற நேரம் வீணாகிறதே, வேத வாசிப்பு வீணாகிறது. அந்த நேரத்தில் தேவன் நமக்கு சில குறைகளை சுட்டி காட்டி
பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவாரே. 10 பேர் வியாதிஸ்தலாக இருப்பாங்க, சிலர் சுவிசேஷம் சொல்லாமல் இருப்பாங்க, சொல்லக்கோ அவங்க பலவிதமான பாரத்தில் இருப்பாங்க, மேய்ப்பு நல்லாத ஆடுகளை போல் இருப்பாங்க, உயிருக்கு போராடிட்டு இருப்பா. அப்போ அவங்களுக்கெல்லாம் யார் சொல்கிறது? அப்போ அந்த நேரம் எதுக்காக ஆண்டு கொடுத்துருக்காருன்னா, அதெல்லாம் நம்ம சொல்வதுக்கு, நம்ம பணிவிடை செய்வதுக்காக தான் அந்த நேரத்தை. அந்த நேரத்தையும் எனக்கு இன்னும் வேணும்னு நம்ம திருடிக்கணும், அதுவும் ஒரு திருட்டு தானே. தேவன் கொடுக்கிற நேரத்தையும் நமக்கு என்று நம்ம சொந்தமாக்கி கொள்வது கூட, அதுவும் ஒரு தேவனுடைய காரியங்களை, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இன்னும் எனக்கு வேணும் வேணுங்கிற, அது கூட ஒரு திருட்டு போல தானே. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் மனம் திரும்புவோம், இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட ஜபத்தை நம்ம ஏறெடுப்போம். ஆண்டவரே எப்படி ஜபிக்கணும்னா, ஆண்டவரே என்ன குறை என் மேலே, என்கிட்ட என்ன குறைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு ரெடி. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி செய்கிறேன். என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு போதுமான நீங்கள் தருகிறீங்க, அது எனக்கு போதுமானது. இல்லை என்றால் நான் சில வலையில் சிக்கிக்கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிங்க. ஜெபிப்போமா? கிருபையாக நேசிக்கிற பிதாவே, இந்த நாளில் உங்களுடைய அன்பு பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. உங்களுடைய தெய்வ பிரசனம் உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த இடைப்பட்டோம். தடைகள் யாவும் மாற்றுங்க, போராட்டத்தை யாவும் மாற்றுங்க. உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த கத்து கிரியை செய்யும். இப்படிப்பட்ட காரியம் வந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும். இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.